சென்னை டி நகருக்கு ஷாப்பிங் போகணும்னா எல்லாருக்கும் சந்தோஷம், அதே நேரத்தில் ஒரு கவலையும் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்தால் அந்த கூட்டத்தில் நடந்து போகிறதும் கஷ்டம், ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தால் அந்த காரை அந்த சிக்னலெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதும் கஷ்டம். பைக்கில் வந்தாலும் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்குமே அப்படிங்கிறது ஒரு கவலையாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிசம்பருக்கு அப்புறமா டி நகருக்கு ஷாப்பிங் வர எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இந்த சவுத் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர், எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. கட்டுமான பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கட்டுமான பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஃப்ளைஓவர்னா சிமெண்டில் கட்டுற ஃப்ளைஓவர்ஸ் பார்த்துருப்போம். இந்த ஃப்ளைஓவர் ஸ்டீலில் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டீலில் ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்களாம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஒரு ஃப்ளைஓவர் மட்டும் இந்த மாடலில் கட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் சென்னை டி நகரில் இந்த சவுத் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர் மட்டும்தான் ஸ்டீலில் கட்டியிருக்காங்க. எதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், இப்போ சிமெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும், உடனேலாம் கட்டி முடிக்க முடியாது. அதுவும் சென்னை டி நகர் மாதிரியான ஒரு பிஸியான ஏரியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட டிராஃபிக் டைவர்ஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், பிரதானமான சாலைகள் எல்லாம் மூட வேண்டியதாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பண்ணாமல் குயிக்காக பண்ணணும், அதே நேரத்தில் அது சேஃபாக இருக்கணும், ஏன்னா மெயினான பிரிட்ஜ் இல்லையா, சேஃபாக இருக்கணுன்றதுனால இந்த முறையை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடியிலிருந்து சில டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி ஐஐடி நிபுணர் குழுவினுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃப்ளைஓவர் கட்டப்படுது. குறைந்தபட்சம் 50 வருஷத்துக்கு இந்த ஃப்ளைஓவர் எதுவுமே ஆகாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளவு கனரக வாகனங்கள் போனாலும் இது பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து எங்கே போகுது, இப்போ நம்ம டி நகர் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளைஓவர் எங்கெங்கே வருது, ஏற்கனவே இருக்கிற ஃப்ளைஓவர் நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர், அது ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்து பனகல் பார்க் வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த ஃப்ளைஓவரையுமே தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, சவுத் உஸ்மான் ரோடில் கட்டப்படக்கூடிய இந்த ஃப்ளைஓவரையும் நார்த் உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவரையும் இணைக்க போகிறாங்க. அதனால் தற்காலிகமாக நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைஓவர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இல்லை. அதே நேரத்தில் அங்கே ரேம்ப் இருக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் உள்ளே போகிற இடத்துல தான் நார்த் உஸ்மான் ரோடு மேலே ஏறக்கூடிய அந்த ஃப்ளைஓவர் இருக்கும். அந்த ரேம்பை தற்காலிகமாக அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதை இடிச்சுட்டு புதுசாக கட்டக்கூடிய இந்த மேம்பாலத்தையும் ஏற்கனவே இருக்கிற மேம்பாலத்தையும் இணைக்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் மவுண்ட் ரோட்லேருந்து டி நகர் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஐடி நகர் வழியாக நம்ம டி நகருக்குள்ளே வருவோம். மவுண்ட் ரோட்லேருந்து பனகல் பார்க் வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் ஒரு ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வரலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் மவுண்ட் ரோட்லேருந்து நீங்கள் வரக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கும். நினச்சி பாருங்கள், ஃபெஸ்டிவல் டைமில் தீபாவளி பொங்கல் மாதிரியான பண்டிகை நாட்களில் சென்னையை சுற்றி பல இடங்கள்லேருந்து ஷாப்பிங்காக இங்கே வருவாங்க. வரவங்கெல்லாம் காரு பைக்குன்னு சொல்லி நிறைய வெஹிக்கிள்ஸ் உள்ளே வரும். அந்த நேரத்தில் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆயிரும், சில நேரங்களில் இதை விட கூட அதிகமாகும். ஆனால் இந்த ஃப்ளைஓவர் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டால் 5 நிமிஷத்தில் மவுண்ட் ரோட்லேருந்து நீங்கள் டி நகருக்குள்ளே வந்துடலாம். அப்போ நம்ம இங்கேருந்து வெளியில் போகும்போது எப்படி போகிறது, அந்த ஃப்ளைஓவர் எங்கே போய் இறங்கும் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கும் இல்லையா. இப்போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேருந்து வரவங்க அங்கேருந்து ஃப்ளைஓவரில் ஏறி போகிறதுக்காக மேட்லி ரோட் ஜங்ஷனில் அதற்கான வசதி செய்யப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அண்ணா சாலையில் ஏறி நேராக வரோம், ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, இறங்குறதுக்கான ஒரு வசதியும் இருக்கும். இல்லைங்க நான் நேராக போக போகிறேன் அப்படின்னா, நம்ம ஃப்ளைஓவர் மேலே போயிட்டு பனகல் பார்க்கை கிராஸ் பண்ணி நார்த் உஸ்மான் ரோடு போயிடலாம். அங்கேருந்து நம்ம எந்த பக்கம் போகணுமோ அப்படி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பணிகள் எல்லாமே டிசம்பர் மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளைஓவர்ஸோட பில்லர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸ்டீலில் இதை கட்டுறாங்கன்னு சொன்னேன், நீங்கள் சிமெண்ட்டில் நிறையா பார்த்துருப்பீங்க, ஸ்டீலில் கட்டுறாங்களா, அது உறுதியாக இருக்குமா ஸ்ட்ராங்காக இருக்குமான்ற கேள்வி வரும். இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் அந்த பில்லர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை ஸ்டீலில் தான் கட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க, அது வந்து ஸ்டீலில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு சப்போர்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வந்து சிமெண்ட்டு கான்க்ரீட்டில் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அது எந்த வகையிலையும் வந்து ஒரு ஷேக் வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த பில்லர்ஸை வந்து எப்படி லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதில் ஒவ்வொரு நட்டு ஸ்க்ரூலாம் போட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அதை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தான், இந்த பில்லருக்கு மேலே தான் இந்த ஒரு செட்டப் இருக்குது. முதல்ல வந்து இந்த டி ஷேப்பில் ஒரு பில்லர் கீழே கொடுத்துருக்காங்க, இதை பைல்னு சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க பைல்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தான் மேம்பாலம் அமைக்கக்கூடிய, வாகனங்கள் போகக்கூடிய அந்த சாலை அமைப்பதற்கான அந்த கட்டுமானம், அதுவும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அந்த மெட்டீரியலுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு இதை தயார்படுத்துகிறாங்க, இது எத்தனை ஆண்டுகள் தாங்கும் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ தூரங்க இது அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா சாலையிலிருந்து 1200 மீட்டர் 1.2 கிலோமீட்டர்ஸ் நீளத்துக்கு இது இருக்க போகுது. இது ஒரு இருவழி பாதை தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படிங்க, இதில் ரெண்டு பக்கமும்
டிராஃபிக் இருக்குமா இல்லை ஒரு ஒன் வே டிராஃபிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இது டூ வே டிராஃபிக் தான். அண்ணா சாலையிலேருந்து டி நகருக்கும் வரலாம், டி நகர்லேருந்து அண்ணா சாலைக்கும் போகலாம். இதனுடைய அகலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 8.2 meters இருக்கும்னு சொல்கிறாங்க இதோட வைடு. ஸோ அதனால் ரெண்டு பக்கமும் போக்குவரத்து ரொம்ப சுலபமாகவே போகக்கூடிய வசதிகள் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு வழக்கமாக சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக், அதுவும் இந்த டி நகரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்படிங்கிறது வெகுவாக குறையும். ஷாப்பிங் வரவங்களாக இருக்கட்டும், இல்லை டி நகரில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க.